श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये अनन्तसूरिसूनवेऽभिनन्द्यमानवैभवाद्दिगन्तवादिहंसदैत्यकाडमेशकुमिषु उपात्तसर्वशासनाय हन्तवर्षविंशतो पुनः पुनन्नमःक्रियास्तु वेङ्कटेशसूरये சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஏற்றம். விம்சத்தியத்தே விஸ்வத வேதாந்த நானாவித உபாத்த சர்வ சாசனாய ஹந்த வருஷ விம்சத்தோ என்று சொல்ற 20 வயசுக்குள்ளேயே எல்லா சாஸ்திராபியாசமும் பண்ணிட்டேறான். அதேப்பட்ட பெரிய மகான் அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு வேதாந்த சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் மீமாம்ச சாஸ்திரம் வியாகரம் சாஸ்திரம் என்னென்ன சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அத்தனை சாஸ்திரங்களையும் வாசித்த ஒரு பெரிய மகான் அவர் அவதார புருஷன். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுக்கு நம்மளுடைய பிரணாமங்கள்னு சொல்லி சொல்றார். அவர் அவதார புருஷன்றத ஒன்றும் நிரூபிக்கிறதுக்காக ஒரு பெரிய காரியம் எதுவுமே பண்ண வேண்டாம். அவருடைய சீசூக்திகளை நம்ம சேவிச்சோம்னாலே போறோம். அதை வாஸ்தவிக்கிறதுன்னா அதை படிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் அருளி செய்த எத்தனையோ கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள், மணிப்பிரவாள கிரந்தங்கள், அதே மாதிரி தமிழ் பாசுரங்கள், இப்படி ஸ்தோத்திரங்கள், இப்படி எத்தனையோ இருக்கின்றன. அவைகளில் எதனா ஒன்று ஜெயித்தாலே கூட போருமா, ஒன்று படித்தாலே போருமா? அப்போ நமக்கு எல்லா விதமான ஞானமும் ஏற்பட்டுடும், எல்லா சகல பல சித்தி ஏற்படும். அதுவும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போகிற அளவுக்கு, வைகுண்டத்துக்கு அளவுக்கு உண்டான எல்லா வைகுண்டம் உள்பட எல்லா பல சித்தியும் ஏற்படும்னு இந்த சுவாமியினுடைய திவ்ய பிரபஞ்சத்துக்கு தனியன் சொல்லச்சு. ஸ்ரீரன்றதோ புல் திருவேங்கடமுடையான் வாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வாழேற போமளவும் வாழ்வு என்பதாக பார்க்கிறார். நான் எதுக்காக இப்ப தேசிகனை இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றேன்னாக்க, இந்த தேசிகனுடைய சீசூக்தி சங்கல்ப சூரியோதயம் நாடகம், இந்த நாடகத்துல எத்தனையோ விஷயங்கள் சாஸ்திராஸ்தங்கள் பொதிந்து இருக்கின்றன. அது மொத்தத்தையும் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே சுவாமி ஒவ்வொரு பிரகாரமாக நமக்கு தெரியப்படுத்துற. இப்போ எந்த இடத்துல நாம வாசம் பண்றது என்பது பத்தி யோசனை. தான விசேஷாதிகாரம்னு ஒரு அதிகாரம் ரகசியத்ரைசாரத்துல இருந்துருக்கு. கிருத்தகிருத்தியனாக செய்ய வேண்டியதை செஞ்ச பிற்பாடு அவன் தன்னுடைய நிலையில ஒரு ஒரு பிரதிஷ்டையோட தீர்மானத்தோட இருந்திருக்கான். அப்படி இருக்கிறவன் இப்ப இன்னைக்கு பரநியாசம் ஆயிடுத்து, நாளைக்கு அத்தால் நம்ம ஸ்ரீகண்டம் போயிடுபடுமோன்னா இல்லை. என்னைக்கு நமக்கு பெருமாள் சங்கல்பிச்சிருக்கிறோ, அதாவது இந்த சரீரத்தோட நம்ம இருக்கிறதுன்றது ஏதோ ஒரு நாள் அவர் சங்கல்பிச்சிருக்க, அது நாள் வரைக்கலாம்னுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால போக முடியும். ஏன்னா அப்படிதான் நம்ம பிரார்த்தனை பண்ணிருக்கோம். ஏதத் தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லி தான் நாம பிரார்த்தனை பண்ணிருக்கோம். அகையில அது வரைக்கும் இருந்தா ஆகணும். எங்க இருக்கிறது அது வரைக்கும்? எங்க பார்த்தாலும் அனர்த்தங்கள். அந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் இருக்குச்சு, எங்க இருக்கிறது அப்படின்றது தான் பத்தி விசாரம் பண்றது. இப்ப இன்னைய தினத்துல ஒரு பெரிய க்ஷோபம், எந்த ஊர்ல பார்த்தாலும் இந்த பூமண்டலத்திலேயே ஒரு பெரிய க்ஷோபமாக இருந்துருக்கு. ஏதோ ஒரு வியாதி விசேஷத்தை சொல்லி
இந்த வியாதியினால எல்லாரும் பீடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி சொன்னா அந்த ஊர்ல போனா நம்ம ஊருக்கு வந்துடுவோம் என்ன சொன்னோம்னாக்க, நம்ம ஊர்லயும் அந்த வியாதி விசேஷம் இருந்ததுன்னா அங்கேருந்து இங்க வந்ததுனால என்ன பிரயோஜனம், வர முடியாத நாம இருந்துருக்கோம், இதை எப்படி நினைக்கிறது, என்ன பண்றது? இல்ல நம்ம ஊருக்கு வந்தாக்க ஏதோ இருக்கிற காலத்துல பெருமாளையான சேவிச்சுட்டு போற போக்கெல்லாம் நம்மளுடைய காலத்தை கழிக்கலாம் அப்படின்னா அந்த பெருமாள் சேவையும் இல்லைன்னு சொல்லி ஒரு சன்னிவேசம் வந்துடுத்தோம்னாக்கா இப்ப நம்ம எங்கதான் போறது, எப்படிதான் இருக்கிறது, ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலையில இருந்துருக்கோம். அந்த மாதிரி நிலையில இருந்துருக்கிறவாளுக்கு தான் இன்னைக்கு தினத்துல நாம சொல்ல போற விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஒண்ணு புதுசான விஷயம் சொல்ல போறதில்ல, ஏற்கனவே என்ன அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கிறோ, எதை தேடிட்டு இருக்கிறோ, அதாவது தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேடிட்டு இருக்க அந்த விஷயத்தை தான், அந்த இடம் எதுவா இருக்கும் எதுவா இருக்கும்ன்றத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆனால ஒரு தீர்மானம் பண்ற பாருங்க சுவாமி தேசிகன், அதுதான் இந்த இடத்துல விசேஷம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளாலாம் தீர்மானம் பண்ண முடியாத நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறது. அந்த விஷயத்த நாம இங்க பார்க்கணும்ன்றதுக்கோசரம் திகந்தவாதி ஹம்சதேத்திர காலமேக தேசிகாத்துன்னு சொல்லிட்டு அந்த அப்பேற்பட்ட செம்பரம், அதாவது வாதிஹம்சாச்சாரியிலிருந்து ஆச்சாரியனிடத்திலிருந்து ஒரு 20 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அறிந்தவராக இருந்திருக்கிற சாட்சாத் வெங்கடேஷ அவதாரமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன், அவருக்கு நமக்கு அவருக்கு பிரணாமம் பண்ணி இன்னிய ஒரு சங்கல்ப சூரியோதய உபன்யாசத்தை நம்ம பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கிற பெருமாளுடைய அவதார ஸ்தலங்கள் ரெண்டு, பின்ன மீதி ஸ்தலங்களை காட்டிலும், அதாவது மீதி அவதாரங்காட்டிலையும் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஏற்றம் அந்த மாதிரி இருக்குச்சு. ராமர் அவதரித்த ராம ஜென்மபூமி கிருஷ்ண ஜென்மபூமின்னு ரெண்டு இடத்தையும் சொல்லி சொல்றார். அந்த ராம ஜென்மபூமி இன்னைக்கு பாஷண்டிகளால ஆக்கிரமிக்கப்பட்டதாக போயிடுத்து, அந்த இடத்துல நம்மளால தியானம் பண்ண முடியாது. பாஷண்டிகள்னு சொல்றவா யாருன்னாக்க எல்லா தேவத்தையும் ஒன்னா நினைக்கிறவா, இல்ல பெருமாள பரதேவத்தையா நினைக்காதவா இருக்காளே, அவள்லாம் பாஷண்டிகள், அவளாலே ஆக்ராந்தமாக இருந்துருக்கு. எல்லா தேவத்தைக்கும் சமமாக ராமனையும் நினைச்சிட்டு இருக்கவாதான் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கா, ராமனுக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு நினைக்கிறவா இல்லை. அப்படி இருக்குச்சு அந்த இடத்துல போய் எங்கேருந்து தியானம் பண்றது, எப்பவுமே பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்பர்த்தையான்னு சொல்லி ராமதேசிகன் பிரார்த்தனை பண்ற, நமக்கு எந்த இடத்துல இருந்தா நமக்கு சௌகரியமா இருக்கும், எப்ப இருந்தா மனசுல நிம்மதி ஏற்படும் என்ன பார்த்தோம்னா, நிறைய பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறதுனால மாத்திரம் நமக்கு மனசுல நிம்மதி ஏற்படாது, நிறைய பிரசித்தி வர இடத்துல இருக்கிறதுனால மாத்திரம் நமக்கு வந்து மனசுல நிம்மதி ஏற்படாது. அங்க நம்மளோட கூட இருக்கிறவள்லாம் நம்மளுடைய ஹிதத்தையே ஒருவருக்கொருவருடைய ஹிதத்தையே நினைக்கிறவர்களாக இருந்துருக்காள், அந்த இடத்துல கணக்கு நாம இருக்கமானாக்க அப்போ நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதுதான் ஹிதம்ன்றது ஏற்படுறது, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு இருக்கும்படியாக பண்ண வேணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அயோத்தியில பார்த்தோம்னாக்க அவளுடைய எண்ணம் வேறுபட்டதாக இருந்துருக்கு, நம்மளுடைய எண்ணம் வேறுபட்டதாக இருந்துருக்கு. இப்படி வேறுபட்ட கருத்தோட இருக்கிறவாள் நடுவுல நம்மளால இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது, ஆகையால வாண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி மதுரைக்கு வந்து பார்ப்போம், கிருஷ்ணாவதாரம் பண்ண இடம் எப்பேற்பட்ட இடம், இன்னைக்கு கூட அந்த கிருஷ்ணன் அவதாரம் பண்ண விஷயத்த, அதாவது அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய லீலைய கரை சாற்றும்படியாக இருக்கின்ற ஒரு திவ்ய தேசமாக இருந்துருக்கு இந்த மதுரா பிருந்தாவனம், இந்த ரெண்டு இடமும் பார்த்தமான விஷயம். இன்னைக்கு போனாலும் அப்படிதான் இருந்துருக்கு,
அங்கெல்லாம் அந்த ரிக்ஷா ஓட்டுறவா கூட ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணான் தான் சொல்றாளே தவிர வேற வார்த்தை சொல்றதில்லை. அவ தெரிஞ்சு சொல்றாளோ தெரியாது சொல்றாளோ எப்படி சொல்றன்றதெல்லாம் தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கிற ஊர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா கூட எப்படி ஆயிடுச்சுனாக்க, காலத்தகா கஷ்ய குணம் வித்தியக்கிரமா அப்படின்னா அந்த காலத்தினால அந்த இடமும் கூட இந்த பரிசுத்தத்துவத்தை இழந்துருக்கு. பரிசுத்தத்துவத்தை இழந்துருக்குனாக்க ஒரு ஐகாக்கிரியத்தோட ஒரே எண்ணத்தோட பகவத் சிந்தைக்கு ஏற்றதாக இப்ப இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு சமயம், வேற ஒன்றும் இல்லை. ஆகையால நாம எதுக்கு தேடிட்டு இருக்கோமோ அதுக்கு அந்த இடம் யோக்கியமான இடமா போயிட்டு இல்லாத போயிட்டதுனால அந்த இடத்த விட்டுடுவோம் நாம் போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. சரி, வாஸ்தவம் தான். இதனால என்ன இருக்கு அப்படின்னா, தர்க்கம் சொல்றோம் ரொம்ப ரொம்ப உசந்த உயர்ந்த இடமாக சொல்றது ரெண்டு, ராமஜென்ம பூமியும் கிருஷ்ண ஜென்மபூமியும். அந்த ராமஜென்ம பூமி கிருஷ்ண ஜென்ம பூமியில கூட நமக்கு சமாதி யோகம் பண்றதுக்கு ஒரு நிலைப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாக்க வேற எங்கதான் நமக்கு கிடைக்க போறது? இது ஒரு பெரிய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் தர்க்கம் சொல்றான் இந்த இடத்துல, பரம புருஷ பிராதுர்பாவ பவித்ரீகிருத க்ஷேத்ரத்வய விப்ளவே க்ஷேத்ராந்தரேஷு கா பிரத்யாசா. இந்த பெருமாள் அவதாரம் பண்ணதுனால பர பவித்திரமாக பரம பவித்திரமாக இருந்திருக்கிற இந்த ரெண்டு க்ஷேத்திரங்களிலேயே நமக்கு ஆசை விட்டு போயிடுச்சுனாக்கா, இந்த ரெண்டு க்ஷேத்திரங்களுமே கூட இந்த காலத்தினால ரொம்பவும் மோசமாக இருந்திருக்குன்னு ஒரு நிலை வந்துடுத்துனாக்க வேற தேசத்துல எங்க இருக்க போறது, என்ன பண்ண போறது? இந்த காலத்தினால கெட்டு போறதுன்றது இந்த கேட்டங்களுக்கே வந்துருக்குன்னா மீதி கேட்டம் எல்லாம் கிடையாது இருக்குமா? வாஸ்தவம் இது யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இருந்தாலும் பண்ணலாம். இந்த ரத்தத்தை ஒரு வடகிழக்கு நோக்கி திருப்பலாம். இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வேணா பார்க்கலாமான்னு பார்க்கலாம். ஸ்வாபாவிக சுதர்சன சின்ன பூஷித சிலா கலாப சூச்சித பகவத் அபிமான விசேஷ பிராகுத்தர பிரேட்சியோயம் தேசா பிரேட்சதாம் அயன் தேசா. என்ன இந்த தேசத்தை போய் பார்க்கலாம். இது வடகிழக்கு பிராந்தத்துல இருந்துருக்கிற ஒரு தேசம். பிராகு உத்தரஹா அயன் தேசகா அப்படின்னா இவா இருக்கிற இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க, இது மத்தியமமாக இருக்கிற இடத்துல இருந்து வடகிழக்கா இருக்கிற ஒரு ஸ்தானம். இதுல சொல்லச்சு இந்த ஸ்தானத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாபாவிக சுதர்சன சின்ன பூஷித சிலா கலாப சூச்சித பகவத் அபிமான விசேஷ. இங்க இருக்கிற கற்கள்லாம் கல்லு, எத்தனையோ கல்லெல்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு. அந்த சிலைன்னு பேரு, சிலைன்னா கல்லுன்னு பேரு. அந்த சிலை மொத்தத்துக்கும் ஒரு அலங்காரம் இருக்கான். அந்த அலங்காரமும் இயல்பான அலங்காரம். என்ன அலங்காரம் தெரியுமாண்ணா, சுதர்சன சின்ன பூஷித சிலா கலாபம். எல்லா சிலையிலையும் சுதர்சன சின்னம் இருந்துட்டு இருக்கான். சக்கரத்தாழ்வாருடைய சின்னம் எல்லாத்துலயும் சக்கரம் பொதிந்து இருக்கிற மாதிரி சிலை. இதுதான் சாலக்கிராம சிலான்னு சொல்லி சொல்றது இந்த இடத்துக்கு. இந்த சாலக்கிராம சிலைக்கு லட்சணமே என்னன்னாக்க, அதுல உள்ளுக்குள்ள சக்கரம் தெரியணும். அதுல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்கு வதனம்னு பேர் சொல்லுவார். அந்த வதனத்துல பார்த்தோம்னாக்க மேலையும் கீழையும் சக்கரம் தெரியணும். இந்த மதனத்தை உள்ளால பார்த்தோம்னா அந்த இயல்பாகவே
ஒரு சக்கரம், அது ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் சக்கரம் இருக்கும், நடுவில் ஒரு கும்மையாக இருக்கும். இப்படி எது இருந்துருக்கோ அதுதான் கிரமமான சாலக்கிராமம். பை பையாக நிறைய இந்த அங்கேருந்து கொண்டு வந்து இதெல்லாம் சாலக்கிராம சிலைன்னு நிறைய பேர் விற்கிறார். இந்த விற்கிற சாலக்கிராம சிலையெல்லாம் வசதான் சாலக்கிராம சிலை இல்லை, அதாவது பகவத் சாநித்தியம் இருக்கிற சிலை இல்லை. ஏன் இந்த இடத்துக்கு சொல்றாருனாக்க, இந்த இடத்துல இருந்துருக்கிற சிலையில இயல்பாகவே சுதர்சனாங்கம் சுதர்சன சின்னம் இருக்கிறபடினால அந்த சிலைகள்ல பகவத் சாநித்தியம் இருக்குன்னு பெரியவாளுடைய திருவள்ளம் அகமங்கள்லாம் சொல்றது எல்லாத்துலயும் சொல்லியிருக்கிறபடினால பகவத் சாநித்தியம் இருக்கு. இந்த சாலக்கிராம சிலைக்கு பல ஏற்றங்கள், இந்த சாலக்கிராம மூர்த்திக்கு நாம சாநித்திய யாச்சனை பிரார்த்தனை பண்றதுன்றது, நாம ஆராதனை பண்ணச்சு இந்த விக்கிரகத்துல இந்த தேசத்தையும் பெருமானோ, இந்த அதாவது இந்த திவ்ய தேசத்தையும் பெருமானோ நான் ஆராதனை பண்ற வரைக்கும் இந்த விக்கிரகத்துல சாநித்தியம் பண்ணணும் என்று நாம பிரார்த்தனை பண்றதுன்றது ஒண்ணு. சாலக்கிராம சிலையில எப்பவுமே பெருமாளுடைய சாநித்தியம் இருந்துட்டு இருக்கோம், இது ஒரு முக்கியமான விசேஷம். சாலக்கிராம் மீதி விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டிதமான விக்கிரகங்களுக்கு ஆராதனம் ஒரு மூணு வேளைக்கு மேல ஆராதனம் பண்ணாது போயிட்டுமானாக்க, மூணு நாள் ஆராதனம் பண்ணாது போயிட்டுமானாக்க, அப்போ புலகம் பிரதிஷ்ட பண்ணணும் சம்ப்ரோஷனம் பண்ணணும், அப்புறம்தான் அந்த விக்கிரகத்துல சாநித்தியமே இருக்குன்னு ஆகமங்கள்லாம் சொல்கின்றன. இப்ப இந்த சாலக்கிராம சிலைக்கு என்னன்னாக்க, நாம ஒரு மூணு நாள் என்ன 30 நாள் ஆராதனம் பண்ணாட்டா கூட இதுல எம்பெருமானுடைய சாநித்தியம் எப்பவுமே குறையறதில்லை. என்னைக்கு போனாலும் பெருமாள் சாநித்தியம் அந்த சாலக்கிராம சிலையில இருந்துருக்கு. நாம ஒன்றும் புனக பிரதிஷ்டை பண்ணுவானா எதுவுமே பண்ணுவானா அப்படியே நேர ஆராதனம் பண்ணலாம். இது சாலக்கிராம சிலைக்கு ஏற்றது ஏற்றம். இது அப்பேற்பட்ட பரம புருஷ பிராதுர்பாவ பவித்ரீகிருத க்ஷேத்ரத்வய விப்ளவே, இவர் பெருமாள் அவதாரம் பண்ண ரெண்டு இடங்களுமே ரொம்ப கெட்டு போயிட்டுன்னு சொன்னாக்கா, சரி இந்த இடத்துக்கு சாலக்கிராம சிலையோட இருந்துட்டு இருக்கிற சுவாபாவிகமாக சுதர்சன சின்னத்தோட இருந்துட்டு இருக்கிற இந்த பிரதேசத்துக்கு போலாமா அப்படின்னு, சுவாபாவிக சுதர்சன சின்ன பூஷித சிலா கலாப சூச்சித பகவத் அபிமான விசேஷா, இது இந்த இடத்துல எம்பெருமானுக்கு ரொம்பவும் அபிமானம் இருந்துருக்குன்றது எப்படி தெரியுறதுன்னா, சுதர்சன சுவாபாவிக சுதர்சன சின்ன பூஷித சிலாகலாப சூச்சிதம், அங்க இருக்கிற எல்லா சிலைகள்லையும் பார்த்தோம்னாக்க எல்லாத்துலயும் பார்த்தோம்னா சுதர்சன சக்கரம் இருந்துருக்கு, அது இயல்பாக இருந்துருக்கு. இதை காட்டிலும் வேற என்ன போகணும், பெருமாளுடைய அபிமானம் அந்த தேசத்துல பெருமாளுக்கு இருக்கு, அந்த தேசத்துக்கு பெருமாள் ரொம்ப ரொம்ப அந்த தேசத்தை விரும்புறையர் பெருமாள்ன்றது நல்லா தெரியுது. பிராகுத்தரகா பிரேட்சையும் தேசகா, இந்த இடத்த பாரு என்பதாக தக்கன் வந்து விவேகனிடத்துல சொல்ற. சொன்ன உடனே அந்த தேசத்தினுடைய விசேஷத்தை தக்கனே சொல்ற, புனருபஜனிபீதை புண்டரீகாதிபித்தை சிரபரிச்சித பூர்வம் ஸ்ரீஹரிக்ஷேத்ரமேததே சகிருதபி விமலேஸ்மின்னே மஜ்ஜதஶ்சக்ரதீர்த்தே பவஜலநிதிகர்த்தாதே க்ஷிப்ரமுன்முஜ்ஜனம் ஸ்யாத். அத்யுத்தமான ஸ்லோகம். புனருபஜனி பீதை புண்டரைகாதிபிஹி தைஹி திரபரிசித பூர்வம் ஸ்ரீஹரி க்ஷேத்ரம் ஏதது ஏதது ஸ்ரீஹரி க்ஷேத்ரம். இந்த சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீஹரி க்ஷேத்ரம்னு பேரா. ஏதது ஸ்ரீஹரி க்ஷேத்ரம், இந்த சாலக்கிராம க்ஷேத்ரம் இருந்திருக்கேன். இது இப்போ எல்லாம் முக்கியநாத்னு பேர் வச்சுட்டா இருக்கு. இந்த ஸ்ரீஹரி க்ஷேத்திரம், இதுக்கு ஸ்ரீஹரி க்ஷேத்திரம்னு பேரு. இந்த க்ஷேத்திரம் சிரபரிசித பூர்வம்
யார் இந்த கேத்திரத்துல யார் யாரெல்லாம் இருந்தா, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்தா என்று கேட்டாக்க, புனருபஜனி பீதைஹி புண்டரீகாதிபிஹி தைஹி சிரபரிசித பூர்வம், பெரிய மகா பாபிஷ்ட சத்ரபந்து புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து என்று ரகசியத்ரயதாரத்தில் சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை எடுக்கிறேன். புண்ணியம் பண்ணவா யாருன்னா, அதுல யார் புண்ணியம் பண்ணவா லிஸ்ட்ல ஒரு வரிசையில யார் பேரை முதல்ல சொல்றதுன்னாக்க, புண்டரீகர் பேரை தான் சொல்ற. அவர் அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணி எத்தனையோ தேசங்கள்லாம் பெருமாளுக்கு அபிமானமாக இருந்துருக்கிற தேசங்கள்லாம் வாசம் பண்ணவர். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நாள்லாம் வாசம் பண்ணவர் இல்ல, பல பல நாட்கள்லாம் வாசம் பண்ணவர். ரிஷகிரி சமிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானா தயத்துந்த, அந்த திருநிவாசனுடைய தய தயாதேவி என்ன பண்றாளாம், அந்த திருவேங்கடமுடையானுடைய எழுந்தல் இருக்கிற திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில ஏதோ ஒரு காரணத்துக்காக வாசம் பண்ணிருந்தா கூட அவளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சிடுறாளாம் தயாதேவி. இன்னைய தினத்துல அந்த திருவேங்கடமுடைய சேவை கூட துர்லபமா போயிடுத்து நமக்கு. இது நம்மளுடைய பாப விசேஷம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு புனர் உபஜனி பீதைஹி புண்டரீகாதிபிஹி, இந்த புண்டரீகர் போதலிய மகான்கள்லாம் என்னத்துக்கு இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம், புண்ணிய தீர்த்தங்கள்ல வாசம் பண்றது, புண்ணிய தீர்த்த கரையில வாசம் பண்றது, புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றதுன்னெல்லாம் இப்படி எல்லாம் என்னத்துக்கு பண்ணிருக்கேன்னா, இந்த இடங்கள்லாம் போனாக்க நமக்கு இனிமே ஜன்மா வராது போகணுன்றதுக்காக. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜகரே செய்யணும்ன்றதுதான் நம்மளுடைய இருப்பா இருந்துருக்கு. இந்த பாபங்கள் எல்லாம் இந்த திவ்ய தேசங்கள்லாம் போய் வாசம் பண்ணமானாக்க, இந்த தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணமானாக்க போக்கடிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட அவள் எல்லாம் பண்ணா. அவளுக்கெல்லாம் கூட பாபம் எப்படி போச்சுன்னா, ஆச்சாரியவத்தையா முக்தவன்னு சொன்னார். நாரதரிடத்துலேருந்து அஷ்டாட்சர உபதேசம் பெற்றுதான் அவர் முக்தி அடைஞ்சாரே தவிர, கேவலம் தேசவாசத்தினாலேயோ தீர்த்த ஸ்நானத்தினாலேயோ அவருக்கு புண்ணியமான வந்ததே தவிர மோட்சம் வரல. அப்பேற்பட்டவாளாலே சிரபரிச்சிதம், ரொம்ப நாள் இருந்த இடம், மகர்ஷிகள்லாம் இருந்த இடம் இது. சகிருதபி விமலேஸ்மின்னே மஜ்ஜதா சக்கர தீர்த்தே பவ ஜலநிதி கர்த்தாது க்ஷிப்ரம் உன்மஜ்ஜனம் சாத். இந்த க்ஷேத்திரத்துக்கு சாலக்கிராம சிலையெல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஸ்ரீஹரி க்ஷேத்திரம் இருக்க, இந்த ஸ்ரீஹரி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல சக்கர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கான். அந்த சக்கர தீர்த்தத்துல சகிருதபி மஜ்ஜதா ஒரே ஒரு வாட்டி தீர்த்தாமான் போறோமா, அந்த ஒரு வாட்டி தீர்த்தாமண்ண உடனேயே இந்த பரிசுத்தமான சக்கர தீர்த்தத்துல ஒரு வாட்டி தீர்த்தாமண்ணு பவஜலநிதி கர்த்தாது க்ஷிப்ரம் உன்மஜ்ஜனம் சாத். பவஜலநிதி பவன்றது சம்சாரம், சம்சாரமாகிற ஒரு ஜலநிதி, ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்து சம்சாரத்தை சமுத்திரமா ரூபணம் பண்றார். அதோடு இல்லாத அது ஒரு உதகுழியா வேற ரூபணம் பண்றார் கர்த்தாத்துன்ற. அதுல இருந்து வெள்ள வரணும்னா எப்படி வருதுன்னா, இந்த தீர்த்தா மாடிட்டு வந்தாக்கா சம்சாரமாகிற புதவெளியிலேருந்து உண்மச்சனம் வரும். மஜ்ஜனத்தினால இதுல அமிழ்ந்து முழுகிறதுனால சம்சாரமாகிற புதவெளியிலேருந்து உண்மஜனம் வெளிக்கிளம்புறதுன்றது ஏற்படும்னு சொல்லி சொல்ற. க்ஷிப்ரம் உண்மஜனம் சாத்து, ஏதோ யாத்திரிகனா போய் இது ஒரு மண்டலம் போய் தீர்த்தா மண்ணோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாத்திரைக்குனா போய் ஒரே ஒரு நாள் தீர்த்தா மண்ணா கூட போருமா, அந்த ஒரு நாள் தீர்த்தா மண்ணாலே இவ எல்லாருக்கும் இந்த சம்சாரமாகிற புதகுழியிலேருந்து ஒரு விடுதலை ஏற்படும்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைய தர்க்கம் சொல்றான். இது மொத்தத்தையும் அந்த கிட்டையே போகணுன்ற எண்ணமே ஏற்படலை. சரிவா பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம், அந்த ஸ்ரீஹரி க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அந்த இடத்துல நம்ம போகலாமா என்னன்னு ஒரு எண்ணம் வரணுமோ இல்லையோ, அந்த கிட்ட போறதுக்கு முன்னே அவர் தீர்மானம் பண்ணிட்டேர் விவேகன். என்ன தீர்மானம் பண்ண, புண்ணியதமோ பிரசவ பூபாகா நீதானி மம சேத்தசே ரோச்சகே, வாஸ்தவம்
ரொம்ப ரொம்ப புண்ணியமான பவித்திரமான க்ஷேத்திரம் தான். இந்த க்ஷேத்திரம் இருந்துட்டு இருக்க இதானியும் மம சேத்தசை நரோச்சதே, எனக்கு இந்த இடத்துல என் மனசுக்கு ஒன்றும் இந்த இடம் பிடிக்கல, இந்த இடம் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இதுதான் இன்னைக்கு சொல்றேன். இது அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு வரதுல ஒன்றும் தப்பே இல்லை. பழைய வந்து ஒரு 30 வருஷம் முன்ன திருப்பதியில சில காலம் இருந்தேன் நான், 30-32 வருஷத்துக்கு முன்ன. அப்பெல்லாம் அந்த கோவிந்தராஜன் சொன்னது மாடு வீதிகள்லாம் எல்லாரும் வாசாரகமான ஸ்தலம், எல்லாரும் நிறைய பேர் வசித்திருந்தா அங்க கணத்துல நடுவில் அந்த தெருவிலேயே ஒரு கிணறு இருக்கும், யாத்திரிகளுக்கெல்லாம் அப்பப்போ ஜலம் தூக்கி சாப்பிடணுன்றதுக்காக அந்த இடத்துல ராட்டினமும் போட்டிருக்கும், யாருக்கு என்ன வேணுமோ வெள்ளம் பண்ணி தீர்த்தத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் இஷ்டா போட்டோம்னு சொல்லி எல்லாருக்கும் சௌகரியம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் பண்ணி வச்ச இடம் அது. அது எல்லாம் உத்தரத்துக்கு பெருமாள் எழுவார், சிரவணத்துக்கு எழுவார், கோவிந்தராஜன் எழுவார், ஆண்டாள் வெள்ளிக்கிழமை ஆனால் ஆண்டாள் எழுவார், வீசியில எழுவார், அந்த இருந்துட்டே நித்தியம் பெருமாள் சேவை பண்ண சேவிக்கலாம். அங்கே எப்போ பார்த்தாலும் நல்ல சப்தங்களே கேட்டுருக்கும், எங்க வேத பாராயண சப்தமும் அத்தனை சப்தமும் இந்த சப்தமுமே கேட்டுன்னு இருக்கோம். அவ்வளவு பரம பவித்திரமா இருந்தது அந்த மாடவீதியில நம்ம குர்த்தனம் இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு நிலையில இருந்தது. அப்போ ஒவ்வொரு ஆத்துலயும் குர்த்தனம் இருக்கிறவா மொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் போனோம்னாக்க ஒவ்வொரு ஆத்துலயும் 2-3 பேர் குர்த்தனம் இருப்பா, எல்லாரும் சாயங்காலம் ஆண்டாள் எழுதினாக்கா கோவிந்தராஜன் எழுதினா புனரோசுக்கு ராமர் எழுது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெருமாள் எழுதுவார், ரோஹிணிக்கு பார்த்தார்த்தி எழுதுவார், இப்படி ஏகாதசிக்கு எழுதுவார், இப்படி பஞ்சபருவங்கள்லாம் பெருமாள் எழுதுறதும் இதை சேவிச்சு பண்ணுவோம், எல்லா ரத்திலையும் கட்டு கொடுப்பா. அங்கே 2 கோஷ்டி திவ்யப்புற அருள் செயல் கோஷ்டியும் வேத பாராயண கோஷ்டியும் இப்படி இதை சேவிச்சு பண்ணாக்க நாம் எங்கேயும் சேவை கூட்டத்திலேயே நாம் இருக்கோன்ற மாதிரி தோன்றுறது. ஒவ்வொரு இடத்துலையும் சேவிச்சு சேவிச்சு இன்னைக்கு அதே திவ்யக்ஷேத்திரம் அதே பெருமாள் அதே புறப்பாடெல்லாம் நடக்கிறது எல்லாம் இருந்துருக்கு. மாடவீதியில் ஒருத்தர் கூட இல்லை. அந்த சன்னதி வீதியிலையும் மாடவீதிகள் மொத்தம் பார்த்தோம்னாக்க மொத்தம் ஸ்ரீவைஷ்ணவால் நிரம்பி இருந்த இடம் முழுக்க இன்னைக்கு பெரிய பெரிய கடத்திருவா இடம். இப்ப இங்க போய் என்ன பண்ணிட்டான்னா இப்படி ஒவ்வொருத்தரா இந்த கடத்திருவா இடத்துனால ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு எல்லாம் இந்த இடத்துல இருக்க முடியணும்னு தோணலை. இனிமேல் இப்படி இந்த இடத்துல அந்த இடத்துல கணத்துல ஜலம் இல்லாத போயிட்டு வாசம் பண்றதுக்கே முடியல, எங்கெங்கயோ தூர தூரம் போயிடுறா. இப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது, இவனுக்கு விவேகனுக்கு இந்த மகாராஜாக்கு தெரிகிறது இந்த தர்க்கம் சொல்ற இடம்லாம் ரொம்ப வாஸ்தவமான இடம்தான் வாஸ்தவம்தான், ஆனா என் புத்தி அங்க அந்த இடத்துல போனா தியானம் பண்ண முடியும் தோணலையேன்னு சொல்லி சொல்ற. அயமு கிராமோபலந்தரவஸ்தித சாலகிராமோபலந்தரவஸ்திதிரவிணகணிகாண்டுப்தைஹி முஹுருபனத பிரத்யாசேதைஹி முமுக்ஷுபிஹி உஜ்ஜிதஹ. அயன் தேசா முபுட்சுதி உஜ்ஜிதா, இந்த தேசம் எந்த தேசம் இந்த ஸ்ரீஹரி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த சால கிராமம்லாம் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம் முமுட்சுபிகி உஜ்ஜிதா, மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறவாளாலே இந்த இடத்துல நம்ம இனிமே இருந்திருந்தோம்னாக்க நம்மளால மோட்சத்துக்கு எல்லாம் போக முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி இந்த இடத்துல தியானம் எல்லாம் பண்ண முடியாது, இந்த இடம் நமக்கு வானான்னு விட்டுட்டு போன இடமா ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சாலக்கிராமோபல அந்த அவஸ்தித திரவிண கணிகா லுப்தைஹி தேசா உபகதா அயம் தேசா உபகதா. இந்த தேசமானது கிட்டப்பட்டு எப்படி கெட்டு போயிட்டு அப்படின்னா இந்த சால கிராமத்துல சால கிராமலோபலம் அப்படின்னா சால கிராம சிலைன்னு அர்த்தம். அந்த சால கிராம சிலைக்குள்ள ஒரு துளி உண்டு
ஒன்று இருக்குமா? ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லி இந்த தாளகிராம சிலையில ஒன்று. அந்த ஹிரண்ய கர்ப்பம்னா என்னன்னாக்க, அந்த தாளகிராம சிலையில சொல்லிச்சு ஒவ்வொரு மூர்த்தி, ஹாயகேவ மூர்த்தி, மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி, இதெல்லாம் சொல்லி அந்த தாளகிராம சிலையிலேயே இந்த பெருமாளாக இருக்கார், இப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னு சொல்லுவா. அதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லுவா. அந்த ஹிரண்ய கர்ப்பர் எப்படி இருப்பாருனாக்கா, அவருக்கு வதனம் இருக்காது. அதாவது நம்ம இதில் லௌகிக்கத்தில் சொல்லணும்னாக்கா இந்த ஓட்டை இருக்காது, ஆனால் முழுஷா அப்படியே இருக்கும். அது ஆட்டினமானாக்கா உள்ளுக்குள்ள ஆடும். அதாவது ஹிரண்யத்தை உள்ளுக்குள்ள வெற்றிருக்கிறவராக பெருவான் அவர் ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்யம்னா தங்கம். அது உள்ளுக்குள்ள இப்படி ஆட்டினோம்னாக்கா அந்த தங்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகள் இருக்கும், அது ஆடுறது தெரியும். அங்க இருக்கிற மலிமுச்சா, மலிமுச்சா திருடன் இருக்கும். அந்த திருடால்னா என்ன பண்றாருன்னா, திருடன் மொத்த பேர் என்ன பண்றாருன்னா, அங்கேருந்து வருவான். இந்த கண்டக்கி நதியில இந்த இடத்துல இருக்கிற இந்த கஷேத்திரத்துல இருக்கிற சால கிராமத்தெல்லாம் பாக்குறது. இந்த சால கிராமத்தை பார்த்துட்டு இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தங்கம் இருக்குள்ள, இந்த தங்கத்தை எடுத்துக்கணும்ன்றதுக்காக இந்த சால கிராம சிலையை உடச்சு போட்டு அந்த தங்கத்தை எடுத்து போயிடுவான். சால கிராமோபலந்தர் அவஸ்தித திரவிண கணிகா. இந்த கணிக்கன்னா ஒரே ஒரு பிந்து, அது இவ்வளவு பெருசா இருக்க போறது, எத்தனை கிராம் இருக்க போறது, ஒத்தனை கிராமும் இருக்காது, ஒரு கணிக்கா. ஆனா அது போகணும்னு ஒரு ஆசை, இதனால ஒரு பேராசை பிடிச்சவனாக இருந்துருக்க அந்த அதுக்கு. இதுக்காக என்ன ஆயிடும், அதை ஆட்டி பார்ப்பான். அதுக்குள்ள ஹிரண்ய கர்ப்பன கணக்கு அந்த சால கிராமம் இருந்ததுனாக்கா அதை உடச்சு போட்டு அதை எடுத்து போயிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு திருடர்களாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு, வஞ்சகர்களாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு. லுப்தகன் அப்படின்னு சொல்லி சொல்றது, லுப்தன் லுப்தகன் அப்படின்னு, லுப்தகன்னு வியாத வேடுவர்கள் இவாளாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு. ஆகையில என்னாச்சு, அப்படிப்பட்ட ஸ்தலம் இருந்திருக்க இந்த ஸ்தலத்துல போய் பகுகுண பரபிரம்ம பிரேட்சா சுதாமர்த்தி மனோரசை. பெருமாள் எப்படி எழுந்திருக்கார், அனந்த கல்யாண குணங்களோடு எழுந்திருக்கிற பெருமாள், அப்பேற்பட்ட எம்பெருமான சாட்சா்காரம் பண்ணணும். இப்படி யோகத்தினால பெருமாளை சாட்சா்காரம் பண்ணி நாம பெருமாளை அடையணும்னு நினைக்கிறவாள்லாம், அவளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனோரதங்கள் எண்ணங்கள் உடையவர்களாக இருந்தன்ற இருக்கிற மூச்சுபிகி முகு அபனத பிரத்யாசைகி பிரத்யாசேதைகி முமுட்சுபிகி உஜ்ஜிதாக. இவளால விடப்பட்டதாக இருந்துருக்கு. இது இவளோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரத்யாசேதம், இந்த பிரம்மதாட்சாத்தோரமான ரூபமான ஒரு அமிர்த பானம் இருந்துருக்கு, அந்த அமிர்த பானத்துக்கு தடங்களாக இருந்துருக்கிறது. அகல இந்த இடம் வானாண்டாப்பான்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டுட்டா. ஆகையில அந்த இடத்துக்கு எனக்கு ஒன்றும் போறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா, நீ விமானத்தை அந்த பக்கம் ஓட்டவே வேண்டாம், வேற சொல்லு என்று விவேகன் சொல்ற. அப்ப தர்க்க சொல்ற, இதந்தருகி பாகீரதி தரங்க தௌத பரியந்த பரியந்த பாக பாவித நியமைகி பரமர்ஷிபிகி உபசோபிதம் பவத் கடாட்ச பாத்திரம் பவது வாராணசி நாமக நதீத்வய பரிகதோப கண்டம் வசுமதி லலாம பூமி லலாம பூதம் வாராணசி க்ஷேத்திரம். இங்கேருந்து பாரு, இங்க வாராணசி க்ஷேத்திரம் ஒன்று இருந்துருக்கு. இது பூமிக்கே திலக்கம் மாதிரி இருந்துருக்கிற ஒரு க்ஷேத்திரம். வசுமதி லலாம பூதம், அந்த பூமிக்கே திலக்கமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தை நேர்பாரும். இந்த க்ஷேத்திரத்துல விசேஷம் என்னன்னா, ரெண்டு நதிகள் போறதாம், வாரான ஒரு நதி, நசின்னு ஒரு நதி. இந்த நதியே வாராணசிக்கு வரைச்சு அப்படி ரெண்டா பிரிஞ்சு வரதாம். ரெண்டா பிரிஞ்சு வந்து மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வர்றது. இப்போ ஸ்ரீரங்கத்துல வரைச்சு ரெண்டா பிரியிருது, அதாவது காவேரி, செந்திரு காவேரி, வடதிரி காவேரின்னு ரெண்டு பக்கமும் காவேரி இருந்துருக்கு. இந்த இடத்துலயும் கங்கை எப்படி இருக்குன்னாக்க, வாரா நசின்னு ரெண்டா பிரிஞ்சு
அந்த ரெண்டு நதிகளுக்கு நடுவுல இருந்திருக்கிற க்ஷேத்திரம் வாரணாசி க்ஷேத்திரம். இது பாகீரதி தரங்க தௌத பரியந்த பாக பாவித நியமைகி அப்படின்னு. அந்த கங்கை ஜலம் எப்பவும் போயிட்டு இருக்கும், வருஷம் 365 நாளும் வாரணாசியில ஜலம் போயிட்டே இருக்கும். அந்த கங்கை ஜலம் போச்சுன்னாக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் தான். அப்படியே திருத்தமையினர் அந்த வாரணாசியில 30 வருஷத்துக்கு மேல எழுந்துள்ள இருந்த காசி க்ஷேத்திரம் வாரணாசி க்ஷேத்திரத்துல உத்தியோகத்துக்காக தான் போனேருன்னா கூட மகான்கள்லாம் காசிக்கு போன இடம் உண்டு, காசிக்கு போறதுன்றது உண்டு. அவருக்கு அவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில வேலை பண்ணிட்டு இருக்கிட்டு அவருடைய ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல வசந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற அந்த மாதிரி இடம் இருந்தா கூட இவர் எங்கேயோ ஒரு இடத்துல மாடியில ஹனுமான் காட்டுல எங்கேயோ போய் ஒரு நாளாம் தள்ளி போய் ஜலம் தூக்கிட்டு வருது, இந்த மாடியில போய் ஜலம் தூக்கிட்டு வருது, அதுவும் அந்த குளிர் காலத்துல போய் கணஜலம் கொண்டு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டுலாம் இந்த இடத்துல இருந்தேன். அப்ப நான் கேட்டேன் ஒரு நாள், என்னத்துக்கு என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது, அங்க போன குவார்டர்ஸ் கொடுக்குறேன், அங்க எல்லா சௌகரியமும் இருக்கு, கிணறும் ஓனனா கூட அவளை எடுத்து கொடுக்குறான்னு சொல்லி சொல்றேன். அப்ப சகல சௌகரியத்தோட இருக்கிறதே குவார்டர்ஸ்ல பெரிய விசாலமான இடம் இருந்துருக்கு, அந்த இடத்துல இருந்துட்டு போறதை விட்டு இந்த இடத்துல இருக்குன்னா குவார்டர்ஸ் வேணா வருண்டா, கங்கை வராதரா அப்படின்னு. என்ன அப்படி சொல்றாருன்னா, இங்க இருந்தாதான் கங்கையில தீட்டாமட முடியும், நித்தியம் கங்கையில தீட்டாமட முடியும், அங்க போனோமானாக்கா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பிஹெச்யூவே பெரிய தூரம் இருக்கு, அது உள்ளுக்குள்ள வேற குவார்டர்ஸ் தூரம், அப்போ 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு நிச்சயமா வந்து தீட்டாமட்டு போவோம். அப்போ நாம ஏதோ நம்மளுடைய க்ஷேத்திரத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இந்த இடத்துல இவ்வளவு தூரதேசத்துல வந்திருக்கோம், அந்த வந்திருக்கிட்டு இங்கேயும் ஒரு புண்ணியகாரியமும் பண்ணாத வெறும் பணம் சம்பாதிக்கிறது மாத்திரத்துக்காக வருதுன்றது இருக்க அது எனக்கு யுக்தமா படல, எவ்வளவு சிரமமானாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த கங்கைக்கரையில இருந்து இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுக்கு கங்கா ஸ்நானமானா நமக்கு இருக்கும்படியான ஒரு பாக்கியம் பெருமாள் கொடுத்தேருனாக்கா அது போறோம்டா, மீதி எல்லாம் சிரமமாவே நான் நினைக்கலன்னு சொல்லி அந்த கங்கை கரையிலேயே இருந்தார். அவர் எவ்வளவு அந்த ஊர்ல என்னென்னலாம் இருக்காரோ அன்னைக்கெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணாத, கங்கா ஜலத்தினுடைய சம்பந்தம் இல்லாத நாள் கிடையாது அவருக்கு. அப்படி இருந்து அவர் பல பல பலன்னு அந்த கங்கையில அவரே நித்தியம் தீட்டா மாடிட்டு ஒரு சொப்புல ஒரு சொம்பு மாதிரி வச்சுட்டு அந்த கங்கா ஜலத்து கரையில் இருக்கிற மண் வண்டல் மண்ணால அந்த சொப்பு போட்டு பாத்திரத்தை போட்டு தேய்ச்சோம்னாக்கா அது அப்படியே பல பலப்பலான்னு ஆயிடும், அது பார்த்தோம்னா சொர்ண மாட்டம் இருக்கும். அங்க கங்கையில தீட்டா மாடிட்டு அங்கேயே அதுலேருந்து இந்த பாத்திரம் பெருமாளுக்காக அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை அவரே தேய்ச்சி அதில் கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து நித்தியம் சால கிராம சிலைக்கு சால கிராமத்துக்கு ஆராதனம் பண்ணிட்டு இதனால ஒரு பெரிய சந்தோஷத்தோடு பரம பாகவதர எழுந்தருள் இருந்தவர் அப்படி என் பெரிய தமையினார். அவரோட மகான் அவள்லாம் இருந்தேன். இதுக்கு பவித்ரத்துவம் எப்படி வந்ததுன்னாக்க பாகீரதி தரங்க பௌத்த பர்யந்த பாக பாவித நியமைகி. இந்த கரைகள்லாம் அலை அடிச்சுட்டு இந்த அலை அடிச்சதுன்னாக்க அந்த கங்கா ஜலத்தினுடைய கங்கா ஜலம் அலையினால தரிக்கிறது, இது தரிச்சு அந்த கரையெல்லாம் பரிசுத்தமாகிட்டு இருப்பான். அதில்தான் அவர் கங்கை கரையிலேயே இருக்கு. சில நாள்ல இவ இருக்கிற இடத்தெல்லாம் கூட வெள்ளம் வந்துடும், மாடியில இருந்துருப்போம், மாடியிலேருந்து வெள்ளத்தை பார்க்கறதுன்றது. நானும் ஒரு சமயம் ரெண்டு சமயம் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன், அது ஒரு அனுபவத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு சன்னிவேசம் தான். பரமர்ஷி உபசோபிதம், மகர்ஷிகள்லாம் அந்த கங்கா தீரத்துல இருந்து இப்படி பெருமாள் சேச்சுண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்த இடம் அது. பகவத் கடாட்ச பாத்திரம் பவது, அப்பேற்பட்ட வாராணசி இதோ இருந்துருக்கு, அதை கொஞ்சம் பாருமென்னு விவேகனை பார்த்து தர்க்கம் சொல்ற. சபகுமானம் அவலோக்கியம், அந்த வாராணசின்னு சொன்ன உடனேயே அந்த க்ஷேத்திரத்துல ஒரு பகுமானம் இருக்கு. ஏன்னாக்கா சத்தமுக்தி க்ஷேத்திரத்துல அது ஒரு முக்கிய க்ஷேத்திரம், அயோத்தியா மதுரா மாயா காசி அப்படின்னு சொல்றதுனால அந்த காஞ்சிக்கு முன்ன வர க்ஷேத்திரம் காசி. அகையல லப்தாது மூர்த்தி மதரீகிருத பூர்வ ரூபாம் ரம்யா ரத்யா சமேத்ய சரதங்க பிரத பிரசாதாத் தர்மோபரோதமிக நெச்சதி புஷ்பதன்வா த்ரயம் த்ரையம்பகாத் பிரச்சகிதோ நயனாத்
திருதீயாது. இந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஏற்றம் நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம். அது வாரணாசி காசி ஒரு சிவக்ஷேத்திரம், விஸ்வநாதர் கோவில் இருந்துருக்கு, விசாலாட்சி கோவில் இருந்துருக்கு. ஆகையால வைஷ்ணவாளுக்கெல்லாம் அது ஏற்ற இடம் இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா இதுலயும் ஒரு விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்தை சொல்லி சொல்ற. லத்தாது மூர்த்தி மதரி கிருத பூர்வ ரூபம். அந்த காசி கஷேத்திரத்தை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. ஒரு காலத்துல சிவபெருமான் தபஸ் பண்ணார். அந்த தபஸை கெடுக்கிறதுக்காக மன்மதன் எத்தனையோ முயற்சிகள்லாம் பண்ணான். இந்த கெடுக்கிறதுக்காக பண்ண முயற்சியை மன்மதன் பண்ற முயற்சிக்கிறான்றதை தெரிஞ்ச உடனே சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை சுட்டரிச்சிட்டான். மன்மதனை சுட்டரிச்ச பிற்பாடு மன்மதனே இல்லாத போயிட்டான். மன்மதனுடைய மனைவி ரதி, அவள் அவ்வளோ அழகா இருக்கிறவள் ரதி, தான் கணவனாக கணவனை இழந்துட்டதுன்றதுனால ரொம்ப கேதம். அந்த ரதி தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாள். சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றா, பெருமானை குறிச்சு தபஸ் பண்றா. அந்த பெருமானை குறிச்சு தபஸ் பண்ணச்சு அப்ப பெருமாள் என்ன பண்ற, அந்த என்ன வேணும்னு கேட்கிற. ஒரு தபஸ் பண்ணா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குமோ இல்லையோ, என்ன வேணும்னு கேட்கிற. என்னுடைய கணவனை சிவபெருமான் சுற்றிச்சுட்ட, இப்போ நான் கணவனை இழந்தவளாக இருந்துருக்கேன். என்னுடைய கணவன் பழையபடி அழகாக அழகான ஒரு உருவத்தோட தோன்றணும் என்று பிரார்த்தனை பண்றார். இப்படி பிரார்த்தனை பண்ண உடனே பெருமாள் என்ன பண்றாரா, இவளுடைய தேகத்துக்கு இவளுடைய தபஸ்னாலும் சந்தோஷப்பட்டு அதுக்கு என்னமா நீ சொல்ற மாதிரியே மன்மதன் இருப்பான். இன்னும் கேட்டா ஏற்கனவே இருந்த ரூபத்தை காட்டிலும் இன்னும் அழகான ரூபத்தோட அந்த மன்மதன் இப்பொழுது உனக்கு தோன்றுவான். அந்த மன்மதன் ரதிக்கு மாத்திரம்தான் தெரியும், நீதி பேருக்கெல்லாம் தெரிய மாட்டோம். அனங்கன்னு மன்மதனுக்கு பேரு, சரீரம் இல்லாதவன் பேரு. ஆனா ரதிக்கு மாத்திரம் தெரியாத மாதிரி ஒரு சரீரத்தை பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு புராணங்கள்ல சொல்றது. லப்வாத்து மூர்த்தி, லப்வாத்து மூர்த்தி மதரி கிருத பூர்வம். லப்வாத்தி மூர்த்தி அதரீகிருத பூர்வ ரூபம். ஏற்கனவே இருந்த ரூபத்தையே மன்மதன் அழகுன்னு சொல்றார். அந்த ரூபத்தையே கீழே தள்ளுற மாதிரி அதை காட்டிலும் மிகச்சிறந்ததான ஒரு ரூபத்தை அடைஞ்சு பிரத்யாசமேத்திய ரதாங்கபிருத பிரசாதாது. ரதாங்கபிருதா பிரசாதாது, ரதாங்கம்னு சக்கரம், சக்கரத்தை தரிச்சுருக்கிறவாக இருக்கிற எம்பெருமான் அவருடைய அனுகிரகத்தினால இந்த ரத்யாசமேத்தியா ரதியோட கூட இந்த ஊர்ல இருந்தா கூட தர்மோபரோதமிக நிச்சதி புஷ்பதன்வா. மன்மதனுடைய காரியமே என்னன்னா தர்மோபரோதம், தர்மத்துக்கு தடங்களை ஏற்படுத்துறது தான் மன்மதனுடைய காரியம். இந்த ஊர்ல தர்மத்துக்கு தடங்களை ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன் என்ன, திரையம்பகாத்ரதகிதோ நயனாத்ரதீயாது. இந்த திரம்பகன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய மூன்றாவது கண் இருக்கு, அந்த கண்ணுக்கு பயந்துண்டு இந்த ஊர்ல தர்மோபரோதமே பண்ண மாட்டார் என்பதாக சொல்லி இந்த ஊருக்கு ஒரு விசேஷம். எது காசிக்கு இந்த இடத்துலயும் ஒரு விசேஷம் பார்க்கணும். என்னன்னா திரம்பகன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சிவபெருமான் அவருடைய ஆளுகைக்கு உரிய இடம் இது. அதாவது இந்த காசி கஷேத்திரத்துல சிவபெருமான் எப்பவும் வாசம் பண்றாருன்னு ஐதிஹியங்கள். அந்த பிரகாரத்துல சிவபெருமான் இந்த இடத்துல எப்பவுமே நடையாடிட்டு இருக்கிறபடினால நாம தர்மத்துக்கு விரோதம் பண்ணமானாக்க நம்மள சிவபெருமான் தன்னுடைய மூணாவது நெற்றி கண்ணால தகிச்சுடுவேன்னு பயந்துண்டு இந்த மன்மதனும் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விஷயம் சொல்ற, ரதாங்கபிருதா பிரசாதாது அதரீகிருத பூர்வ ரூபான்னு சொல்ற. ஏற்கனவே இருந்த ரூபத்தை காட்டிலும்
அழகான ரூபத்தை உடையவனாக இந்த ரக சொல்ற. இது யாரால கொடுக்க முடியும்னு, பெருமாளால தான் கொடுக்க முடியும். என்ன, பெருமாள் தான் சாட்சான் மன்மத மன்மதான், மன்மதனுக்கும் மன்மதனாக விளங்குறதுனாலதான் ஏற்கனவே இருந்த மன்மத ரூபத்தை காட்டில இன்னொரு அழகான மன்மத ரூபத்தை அவரால் தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இவன் மன்மதன் நினைச்சிட்டு இருக்கான், தான் தான் அழகு கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கான். அழகு கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கிற மன்மதனுக்கும் மன்மதனாக அவனே அழகுன்னு சொல்லக்கூடியவராக இருந்தான் இருக்க பெருமாள். ஆகையால அந்த பெருமாள் தான் பண்றார் அப்படின்னு. இஹ புருஷமதானதாம் புராணம் நியதிவசேன நிமீலதாம் தயாளு உபதிசதி பதிஸ்வயம் பசூனாம் உபநிஷதாமபி தூரகம் ரகசியம். இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்தையும் சொல்றேன் கேளு அப்படின்னு. இஹ புருஷமதானதாம் புராணம் நியதி வசேன நிமீலதாம் தயாளு. புராண புருஷம் அஜானதாம் இக இந்த க்ஷேத்திரத்துல, காசி க்ஷேத்திரத்துல, அதாவது அந்த இடத்துல இருக்கிறவெல்லாம் நினைச்சிட்டு இருக்க அந்த ருத்ரனுடைய வைபவத்தை பறக்க பேசுறா. அந்த இடத்துல காசி க்ஷேத்திரத்துல அந்த விஸ்வநாதனுடைய கோவில் இருந்துட்டு இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லாம் இருக்கிறதுல எல்லாரும் அத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுனால பரமபுருஷனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளை பத்தியே அவ தெரிஞ்சுக்கிறதே இல்லையா. இந்த வைபவத்தினால மோகிச்சு போயிட்டா எந்த இடத்துல யாரை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காளோ அவளையே தான் நாம நினைக்குமே தவிர இன்னொருத்தர நாம நினைக்க போக மாட்டோம். அந்த மாதிரி ருத்ர வைபவ தரிசனத்தினால இங்க மோகிச்சு போன இவாளுக்கு பரமபுருஷன் யாருன்றத தெரியாத போயிடுறது. புருஷமஜானதாம் புராணம் புருஷம் பரமபுருஷனாக அந்த ருத்ரனுக்கும் பசுபதி பிரஜாபதினு பேர் வந்ததுக்கு, பசுபதினு பேர் வந்ததுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறவனும் புராண புருஷனாக இருந்துட்டு இருக்கிற இந்த பெருமாள் தான் என்பதை அஜானதாம் தெரியாதவர்களாக இருந்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு நியதி வசேன நிமிலதாம் தயாளு இதுவும் தெரியல. சரி, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு தெரிஞ்சுப்பாளோ, நாளைக்கு தெரிஞ்சுப்பாளோ, என்னைக்கு தெரிஞ்சுப்பாளோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்குமே தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்காதையே கடைசி காலம் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா ஆயுகுன்ற ஆயுஷ்ன்றது இருக்கு, அவளுக்கு ஒரு நீத்தமான அர்த்தம். இதை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பெருமாள் என்ன சங்கல்பிச்சிருக்காரோ அதுதான் நமக்கு ஆயுஷ். அப்போ நியதி வசேன நிமிலதாம், இப்போ அந்த முமுட்சுவா மரணப்படுக்கையில இருக்கிறவாளுக்கு தயாளுவாக இருந்துட்டு இருக்கிற, பரம தயாளுவாக இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான் அவர் ஒரு காரியம் பண்றேனா. உபதிசதி பதிஹி ஸ்வயம் பசூனாம், பசூனாம் பதிஹி ஸ்வயம் உபதிசதி. எல்லார் காதலையும் ராம தாரக மந்திரத்தை, ராம ராம ராமான்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றேனாம் சிவபெருமான். உபதிசதி பசூனாம் பதிஹி ஸ்வயம் உபநிஷதாமபி தூரகம் ரகசியம். உபநிஷதாமபி தூரகம் ரகசியம், உபனிஷத்தால கூட அறிய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு ரகசியமாக இருந்திருக்கிற ஒரு மந்திரம் இருக்க அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ற. பார்வதி கேட்கிறா, கேனோ பாயே நல்லக்குனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பட்சதே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. அந்த சகஸ்திர நாமத்துக்கும் பலம் பலஸ்ருதி சொல்ற. இது வனமாலிக தீசாரங்கி சங்கி சக்ரீகா நந்தகி என்பதெல்லாம் சொல்லி கூட அந்த பெருமாள் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த சகஸ்திர நாமத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் என்னென்ன பலன் வரும்ன்றதெல்லாம் விசேஷமா சொல்லிட்டு வரேன். சரி, ஆயிரமும் என்னால பண்ண முடியல, சாஸ்திரமும் சொல்ல முடியலையே அப்படி இருக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் லகு உபாயத்துல தான் நமக்கு எப்பவுமே நோக்கு. பக்தி பண்ணணும்னு ஒரே ஒரு உபாயம் மாத்திரம் சொல்லிட்டோம்னா எப்படி கஷ்டப்பட்டாவது நாம பக்தி யோகத்தை பண்ணிருப்போம். எப்பவும் ஒரு உபாயம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு உபாயம் ஒண்ணு சுலபமா பண்ணக்கூடியதுன்றது ரெண்டு உபாயத்தை சொல்லிட்டோம்னாக்க நம்ம எப்பவுமே எளிதான உபாயத்துல தான் நம்மளுடைய அதை பண்றதுல தான் நமக்கு ஒரு எண்ணமே வரும். பார்வதி கேட்கிறார், ஆயிரம் திருநாமங்களை சொல்ல முடியாது போயிட்டுனாக்க என்ன பண்றது,
ஆனா எனக்கு ஆசை மாத்திரம் இருக்கு, பெருமானுடைய 1000 திருநாம நாமங்களையும் சொன்னாக்கா என்ன பலன் வருமோ அந்த பலன் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இப்ப என்ன பண்றது? கேனோ பாயே நல்ல துணா விஷ்ணோர் நாம சகஸ்திரகம் பட்யதே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. இதுக்கு சிவபெருமான் சொல்ற, ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம. இந்த சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம, அந்த 1000 திருநாமங்கள் எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு சமமானது ராமன்ற ஒரே ஒரு நாமம். இதுதான் தாரக மந்திரம், ராம தாரக மந்திரம் சொல்லி சொல்றது. இது உபனிஷத்துலாம் கூட கிடைக்காததாக இருந்திருக்கிற ஒரு ராம தாரக மந்திரம். இந்த ராம தாரக மந்திரத்தை பரம தயாளுவாக இருந்திருக்கிற சிவபெருமான் இந்த காசியில எது பரம பிரம்மம், யார் பரம புருஷன் என்பதை தெரிஞ்சிக்காதவாள் காதல கூட இத்த ராம தாரக மந்திரத்தை சொல்றாளாம். உபதிஷதிபதி ஸ்வயம் பசூனாம் உபனிஷதாம் அபிதூரகம் ரகசியம். காசியில எத்தனையோ விஷயம் இருக்கு, நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில நல்ல விஷயங்கள்ல சொல்றோம், அது மாத்திரம் நாம சொல்றோம். இந்த எப்பேற்பட்ட சைவனா இருந்தா கூட சரி, பஸ்மா தரிச்சுட்டு இருக்கவனா இருந்திருந்தான்னா கூட, ஒருத்த போயிட்டான்னாக்க அந்த சவத்தை எடுத்து போச்சு, ராமநாம் சத்யகை ராம்நாம் சத்யகைன்னு சொல்லிதான் எடுத்து போவானா. அந்த ராமநாமாக்கு ஒரு பெரிய விசேஷம். அப்போ ராமநாம சத்தியமா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது தவிர மீது எல்லாம் சத்தியம்னு அர்த்தம். அதாவது இப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையது இல்லைன்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம். அப்போ அங்க இருக்கிற மொத்த பேருக்கும் கடைசி சமயத்திலேயான ஒரு புருஷார்த்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறா. ஆகையால அவளுக்கு கடைசியில இவாளெல்லாம் வந்து நிர்ஹரணம் பண்ணச்சே கூட, பாஷாந்தரத்துல சொன்னோம்னா டிஸ்போஸ் பண்றதுன்னு, அப்ப கூட ராமராமான்னு ராமநாமத்தை சொல்லிதான் காசில் இருக்கவாள்லாம் பண்ணுவாளாம், தேவதாந்தர நாமத்தை சொல்ல மாட்டானோம். ஆகையால இந்த இடத்துக்கு ஒரு ஏற்றம் தான் என்று சொன்ன. இக புருஷமஜானதாம் புராணம் நியதி வசேன நிமீலதாம் தயாளு உபதிஷதி பதி ஸ்வயம் பசூனாம் உபனிஷதாம் அபிதூரகம் ரகசியம். வாஸ்தவம் இவ்வளவு விசேஷம்லாம் இருந்துருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நாங்க போனா தியானம் பண்ண முடியும். அந்த கங்கை எப்படி இருக்கு? இந்த கங்கை கலுஷிதமா இருந்துருக்கு. இன்னைக்கு தினத்துல கங்கையில போனா தீட்டா மாறதா வானாமா என்ன பண்றதுன்னு யோசனமா இருந்துருக்கு. இன்னைக்கு அவர் சுவாமி தேசிகன் சொல்லிட்டு பரம பாவனமா இருந்த ஒரு அவர் காலத்திலேயே அன்றைய தினத்தை எப்படி இருக்குன்றத சொல்ற. அவ்யத்வே புனகா அதிதீர சமூபசித துரித துரிதாவளி மதிமசைஹி அநாக்காத பாகவத தர்மைஹி அப்படின்னார். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு தினத்துல அதிதீர சமூபசித துரிதாவளி மலிமசைஹின்னார். இந்த இடத்துல இந்த பாப்பங்கள்லாம் ஒரு நாள் பண்ண பாப்பம் இல்லை, எத்தனையோ நாளா பண்ணிட்டு பாப்பம், மேல மேல பாப்பம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க அழுக்கு பிடிச்சிருக்கு, மொத்தம் அந்த பாப்பமாகிற அழுக்கு சேர்ந்துருக்கு. இந்த சில பாத்திரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ஜலத்துல உள்ள நிச்சயம் அந்த பாத்திரங்கள்லாம் உள்ள வெளியில ரெண்டு இடத்துலயும் நல்லா தேய்க்கணும். இந்த வெளியில மாத்திரம் வெறும அலம்பிட்டோ வெறும லேசா இது பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஜலத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே படிஞ்சு படிஞ்சு கரை கட்டிக்கும். அந்த மாதிரி இந்த காசியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் பாப்பம் பண்றதுன்றது இருக்கு, கொஞ்ச நஞ்சம் பண்றதுன்றது இல்லையா, நிறைய பாப்பம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி பண்ண பாப்பம் பண்றவாள்களால நிறைந்ததாக இருந்துருக்கு. அவளுக்கு அநாக்காத பாகவத தர்மைஹி அப்படின்னு ஒரு பாகவத தர்மம் என்னன்றதே அவ தெரியாதவளாக இருந்துருக்க. பாகவதாளுடைய தர்மம் என்ன? பெருமாளை ஆராதனம் பண்றது, பெருமாளுக்கு பக்தாளாக இருந்துருக்கவாள ஆராதனம் பண்றது.
அந்த பக்தால ஆராதனம் பண்ணக்க எப்படி நினைக்கிறோம் என்ன கேட்டோம்னாக்க, இவெல்லாம் பகவத் பக்தான்னு சொல்லி இவாளுக்கு ஆராதனம் பண்ணாக்க ஏற்றம்னு சொல்லி ஆராதனம் பண்றது விசேஷம். அனாத பாகவத தர்மஹின்னு இங்க இருக்கிறவள்லாம் என்ன பண்றான்னா சிவபெருமான ஆராதனம் பண்றான். சிவபெருமான ஆராதனம் பண்ணட்டும், அதனால தப்பு இல்லை. எப்படி ஆராதனம் பண்றான்றதுதான் பார்க்கணும். நம்ம கூட பாகவதாள் ஒருத்தர் ஆத்துக்கு வந்தாள்னா அவளை பூஜிக்கிறதுன்றது நம்மளுடைய கர்த்தவியம், நாம செய்ய வேண்டிய ஒரு முறை. அப்போ அந்த சிவபெருமானுக்கு கூட ஆராதனம் பண்ணச்சே எப்படி ஆராதனம் பண்ணணும்னா, இவர் பரம பாகவதன், இவர் சாட்சாத் விஷ்ணு பக்தன், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே தன்னுடைய சாபம் பாபம் எல்லாத்தையும் போக்கடித்தவர், அப்பேற்பட்ட மகான்னு நினைச்சிருந்து அந்த சிவபெருமான நாம ஆராதிக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் சிவபெருமானே பரமபுருஷன் நினைச்சுண்டு ஆராதனம் பண்றா. இப்படி ஆராதனம் பண்றதுனால பாகவத தர்மம் அவளுக்கு தெரியாதவர்களாக இருந்திருக்கா. அவைதிக யவன துருஷ்கா அபின்ன ஜாத்திய தேசாதிபதி சன்னிதான லுப்த சௌச்சாச்சாரைகி அப்படின்னா அங்க ஆச்சாரமே இல்லையா. இப்ப சௌச்சம் ஆச்சாரம் இன்னும் ரெண்டும் சொல்லிருக்கு. சௌச்சம்ன்றதுக்கும் ஆச்சாரம்ன்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, சௌச்சம்ன்றது ஸ்நானம் முதலியவைகள்னால நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு அது சௌச்சம். கையலம்பிக்கிறது இது பண்றது, இன்னைக்கு கூட சொல்றாள் போயிட்டு வந்தா கையலம்பிக்கணும் இது பண்ணணும் அப்படின்றாள். இது இன்னைக்கு ஏற்கனவே இருக்கிற ஆச்சாரம் தான், என்ன புதுசா சொல்லி கொடுக்கறது. ஆத்த விட்டு வெளில போனா காலம்பிட்டுதான் உள்ள போகணும்ன்றது சாஸ்திரம். இது இதனால பண்ணாத இந்த செருப்பும் போகட்டுக்காத இது ஒண்ணு இருக்கான். இது போனாக்கா அல்பசங்க போனா கூட கால அலம்பாது போயிட்டு இருக்கான் மொத்த பேரும், இன்னைக்கு கால அலம்பணும்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வந்து தேசாந்தரத்தை நம்ம இத்தனால கடைபிடிச்சிருக்கோம். இப்ப நம்மளுடைய ஆச்சாரத்தை என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பயம் வரச்ச ஏன்னா இந்த சௌச்சத்து. சௌச்சம்ன்றது சரீரத்தை சுத்தி பண்ணக்கூடியது. ஆச்சாரம்ன்றது இருக்க மானசிகமான ஒரு ஆச்சாரம், இது அனுஷ்டானம், மனசை சுத்தப்படுத்திக்கிறது, பெருமாளையே நினைச்சுக்கிறது. இப்படி சௌச்சாச்சாரங்களோட கூட இருந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு சௌச்சமும் இல்ல ஆச்சாரமும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் எச்ச பண்ணி சாப்பிடலாம். படக்கு முழுக்க அந்த ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னாக்க எச்ச பண்ணிதான் சாப்பிடுவோம். இப்ப அந்த எச்சல் தீட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த ஊர்ல. ஆகையால அவைதிக யவன துருஷ்காதி அபின்ன ஜாத்திய தேசாதிபதி. அந்த காலத்திலேயே யவனம் துருஷ்கன் இவெல்லாம் அந்த காலத்துல அங்கேயே ராஜாவாக இருந்துட்டார். அந்த ஜாதி பேதமற்ற தேச ராஜாக்கள் அவளுடைய சேர்க்கையினால எல்லாம் எந்த இவளால வந்து என்ன ஆயிடுச்சுனா கடைசியில லுப்த சௌச்சாச்சாரைஹி புருஷேஹி, அவளுக்கு உண்டான சௌச்சமும் இல்லை ஆச்சாரமும் இல்லை அனுஷ்டானங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. அவிசேஷித்த திரிச்சதுர சாது சமேதாம் ஏதாம் வாராணசி, மொத்தமா போயிடல, ஏதோ ஒரு மூணு நாலு பேர் தவிர மீதி பேர்லாம் இப்படிப்பட்ட ஆச்சாரம் இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கா. இப்படி இவளை தவிர ஒரு விசேஷம் ஒண்ணும் இல்லாத ஒரு இடமா ஆயிடுத்து. சமாதி சௌதாதி ரோக சோபான பூத தாரணாத்தியான சித்தி ஸ்தானம் மிதி நமன்யதே சேதா. சமாதின்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மாளிகை, மித்த கட்டடம், அந்த கட்டடத்துக்கு ஏறத்துக்கு வழியாக இருந்திருக்கிறது யமா நியமா பிராணாயாமம் தாரணம் அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கு. அந்த தாரணா தியானம் அதுக்கெல்லாம் இந்த இடம் ஏற்றதா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆகையால இந்த இடமும் எனக்கு வேண்டாம். அப்ப என்ன பண்றது என்று கேட்டா, அதை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். அதுவும் நம்முடைய ஏற்றதாக சுவாமி சாதிக்கிற அதை அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். ஏற்பட்ட சுவாமியினுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்துண்டு நமக்கும் சௌச்சமும் ஆச்சாரமும் நாமளும் அனுஷ்டிக்கணும்னு அவர்களிலேயே பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிய மாய கல்யாண குணசாரி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.